ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ டியூட்டோரில் அர்ஜுன் ரெட்டி ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனி கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோட்டோக்கு நான் 19 பிக்சலில் இருக்கிற ஹார்னஸ் ப்ரெஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹேருக்கு வந்து ட்ரையாங்குலர் ப்ரெஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்மச் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த்து 66 வச்சுருக்கேன். இது கொஞ்சம் அதிகம் இந்த ஹார்னஸ் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் இது மாதிரி வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா இந்த 66 வச்சோடனே ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதுனால எப்பயுமே அந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் வந்து ரஃப் பண்ணக்கூட அது வந்து ரொம்ப ஃபுல் பண்ணி இழுக்கக்கூடாது. அதாவது அப்படி ஷேக் பண்ண மாதிரி ஸ்மெச் பண்ணணும் எப்பயுமே. எல்லா இடத்துலையும் அப்படியும் பண்ணக்கூடாது, தேவைப்படுற இடத்துல வந்து கொஞ்சம் ஃபுல் பண்ணி நல்லா இழுக்கணும். அது அப்புறம் இந்த லைட்டிங் ஹைலைட் போர்ஸ்லாம் இருக்குல்ல, அது நம்ம ஸ்மெச் பண்ணக்குள்ளேயே அந்த இடத்த வந்து கொஞ்சம் புல் பண்ணி இழுத்து அந்த இடத்த கொஞ்சம் பிரைட்னஸாக காட்டணும். ஐ ஸ்மெச் பண்ணக்குள்ளே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் இந்த வளைவு நெளிவுலாம் இருக்குல்ல, அந்த இடத்தெல்லாம் இந்த ஸ்மெச் டூலை வச்சு கோடு மாதிரி நீக்கி விட்டுருங்க. ஏன்னா அந்த இடம் அப்போ தான் பர்டிகுலர் ஏரியா வந்து உங்களுக்கு நல்லா பிரைட்டாக தெரியும். எடுத்து காட்டு ஃபோட்டோவில் வந்து தனியாக இந்த ஃபோட்டோ நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோவாக டவுன்லோட் பண்ணேன். இந்த ஃபோட்டோ கூகுளிலேருந்து நல்ல குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணேன். அதனால் இந்த ஃபோட்டோக்கு எந்த பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எதுவும் பண்ணலை, டைரெக்டாக ஸ்மிச் பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால இதை ஸ்பீடாக மூவ் பண்ணியிருப்பேன். இதில் ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸ்மச் பண்ணி முடிச்சிட்டோம்னா யூஸ்வலாக எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி டோபாஸ் க்ளீன் த்ரீ யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ட்ரீட் வச்சுருக்கா அதெல்லாம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பென்டூல் வச்சு ஃபோட்டோவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ஆல்ரெடி அமைக்கி ஒன்று ஃபேதர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஜே அமைக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹேரு, ஹேர் எப்பயுமே நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு மேலேருந்து ஸ்மச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து ஸ்மச் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கு வந்து நான் இந்த ட்ரையாங்குலர் ப்ரெஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரெஷ்ஷு வந்து இந்த ஃபோட்டோஷாப் 7.0 இருக்குது. சிஎஸ் 6 சிசியில் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் இதில் கண்டிப்பாக இருக்குது. அப்படி உங்களுக்கு இந்த 7.0 இல்லைன்னா கீழே வந்து சைடில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், அந்த எவ்வளோ பெருசாகிறது என்ன இந்த ப்ரெஷ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இருக்கலாம், அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் பக்கத்தில் வந்து நிறைய ப்ரெஷ் நேம்ஸ்லாம் இருக்கும், அந்த ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நேச்சுரல் ப்ரெஷ், நேச்சுரல் ப்ரெஷ் 2, அது மாதிரி இந்த ட்ரை மீடியா ப்ளஸ் அது மாதிரி அசோசியேட் ப்ரெஷ் அது மாதிரி நிறைய ப்ரெஷ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்பாயிண்ட் கொடுங்க. அப்பாயிண்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு எல்லா கேட்டகரியும் கீழே வந்து தன்னாலே லோட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ரெஷ் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏர் ஃபுல்லாக நீங்கள் ஸ்மச் பண்ணி முடிச்சிட்டவங்க யூஸ்வலாக நம்ம பார்க்குற மாதிரி பண்ணுவோம்ல அதே மாதிரி இதுலேயும் பண்ணுவோம். இந்த தேவையில்லாத பகுதி யாராச்சும் கட் பண்ணணும்னா அதுக்கு பெண்டூர் வச்சு அந்த ஏரியா மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கண்ட்ரோல் கண்ட்ரோல் என்டர் பண்ணிட்டோம். பியர்டு ஸ்மச் பண்ணக்குள்ளேயும் எப்பயுமே கீழேருந்து மேலே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து கொஞ்சம் கீழே கொண்டுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து ஃபுல்லாத்தையும் மேலே ஃபுல்லாத்தையும் ஸ்மச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து பொறுமையாக அந்த அந்த ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிட்டு கூட நீங்கள் குறைச்சி கூட ஸ்மச் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலேருந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணக்குள்ள அசிங்கமாக அந்த இடத்துலலாம் ரொம்ப இதாக யூஸ் பண்ணேன். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நல்லா ஸ்மச் பண்ணுங்கள். Thank you.
ஓகே, ஸ்மெச் பண்ணிட்டோன்னே இப்போ நம்ம கலரிங்க்கு போகலாம். கலரிங் அதுக்கு வந்து ஒரு நியூ லேயர் போட்டுங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரியே எப்பயுமே ஒரு எஃபெக்ட் கொடுத்தாலும் ஒரு ஸ்மெச் பண்ணுறாலும் நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா நியூ லேயர் போடலன்னா நீங்கள் வந்து எதை தப்பு பண்ணிட்டாலும் அதை வந்து கரெக்ஷன் பண்ணவே முடியாது, அந்த ஃபோட்டோ அப்படியே வேஸ்ட் ஆகிடும். ஸோ எப்பவுமே நியூ லேயர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த ஃபோட்டோவுக்கு இந்த கலர்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு ஃபோட்டோவுக்கு எந்த கலர் கொடுக்குன்னு உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த கலர் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு மேலே இங்கே கலர்லாம் ஆப்ஷன் நிறையா இருக்கும் இந்த லேயருக்கு மேலே. அதில் உங்களுக்கு வந்து மாற்றி மாற்றி வச்சு பாருங்கள் எந்த கலர் உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு பாருங்கள். எந்த இது எஃபெக்ட்டு அந்த முடியோட படியுது அப்படின்னு பார்த்துக்குங்க. எனக்கு வந்து ஓவர்லே எஃபெக்டே கரெக்டாக இருந்தது. நான் இருந்தாலும் எல்லா எஃபெக்ட்டும் வச்சு பார்த்தேன், எனக்கு அந்த எஃபெக்ட் நல்லா இருந்து அந்த எஃபெக்ட் பொருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையே வச்சுக்கிட்டேன் நான். ஃபேஸ்க்கு கலர் கொடுக்குறதுக்கும் நான் அதே மாதிரி ஓவர்லே எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்தாண்ட சைடு எந்த கலர் இருக்கோ அந்த சைடு தான் லைட்டாக கொடுத்துருக்கேன். இந்தாண்ட சைடு வந்து கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ரோஸ் கலர் வந்து கொடுத்துருக்கேன். தேவையில்லை இடம்லாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை எரேஸ் பண்ணிக்கலாம். லிப்புக்கு கொஞ்சம் கலர் கொடுத்துட்டு அதோட ஒப்பாசிட்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப டார்க்காக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு லிப்பில் வந்து கொஞ்சம் ஆங்கங்கே ஒரு சின்ன சின்ன டாட் மாதிரி இருக்க மாதிரி அந்த கலர் ரெட் கலரும் அந்த ஒயிட் கலர் சேர்ந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஐடியும் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஃபோட்டோ கூட நல்ல ஐடியான லுக்கும் கொடுக்கும். அந்த அதே மாதிரி பிளாக் பேப்பரா பிளாக் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஃபோட்டோக்கு என்னென்னலாம் கொடுக்கணும்னு கொடுக்கணும். ஏன்னா இது டைம் ஆகிட்டதுனால நான் எதுவும் அதிகமாக கொடுக்கல. நெக்ஸ்ட் ஃபோட்டோவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஹைலைட்டாக இந்த போசஸ்லாம் இருக்கலாம். அந்த போசஸ்லாம் கொஞ்சம் கலர் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த எரேஸ் பண்ணிப்போம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், நான் பேக்ரவுண்ட் பிக்சர் எடுத்துக்கிறேன். நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பிக்சரை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம பிளாக் கொடுத்துப்போம். ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி சைடில் ஃபுல்லாக பிளாக் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் போட்டு அதை வந்து இந்த ஃபோட்டோக்கு மேலே இருக்கிற மாதிரி அது கொண்டு வந்துட்டு, அதாவது கண்ட்ரோலில் ஓப்பன் பேக்கெட்டை க்ளோஸ் பேக்கெட்டாக மேலே கீழே போவோம். இதில் ஓப்பன் பண்ணி இப்போ கலர் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யாராவது வச்சு டவுட் இருக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். வீடியோலாம் மீட் பண்ணுங்கள்.